சப்போஸ் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டாங்கன்னா என் தலையிலேயே ரெண்டு தடவை சுட்டுருங்க, நான் உங்ககிட்ட அடிமையாக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்கிறாரு சலே அவர்கள். சொல்லியிருக்காரு, இந்த ஆப்கானிஸ்தானில் இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏன் தாலிபான்களால் இன்னும் ஒரு அரசை அமைக்க முடியவில்லை, அரசு அதிகாரிகள் இவங்க தான் அரசை செய்ய போகிறாங்க, இல்லாட்டி இவங்க தான் உங்களை வழிநடத்த போகிறார்கள் அப்படிங்கிற பெயரை அறிவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஐஎஸ்ஐ அப்படிங்கிற மிக முக்கியமான உளவமைப்பின் தலைவர் காபூலுக்கு சென்றிருப்பதற்கான காரணம் என்ன? காபூலில் எல்லா தலைவர்களுமே வந்துட்டாங்களா? மலேசியாவில் நடந்த குழப்பம், நேபாளில் நடந்த குழப்பம் இப்போது ஆப்கானிஸ்தானில் நடைபெறுகிறதா? கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் தான், ஆனால் தேவையான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லும்போது பல நாடுகளுடைய அரசியல் வியூகங்கள், அவங்க எப்படி அந்த அரசியல் இல்லாட்டி அந்த அரசை வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நேபாளத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஒளியவர்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தும், அதே நேரத்தில் ஒளியவர்கள் நேபாளத்துக்கு ஆதரவாக செயல்படாமல் சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கிற வேறொரு கருத்தும் அந்த நேபாள நாட்டை உலுக்கியது. இதன் காரணமாக என்ன நடந்துச்சு? ஒளியவர்கள் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டார். ஐயோ, கம்யூனிஸ்ட் கட்சி உடைந்து விடுமே அப்படிங்கிறதுக்காக சீனாவிலிருந்து பல தூதரக அதிகாரிகள் இந்த நேபாளத்துக்காக வந்தாங்க. குறிப்பாக பாகிஸ்தானில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட அந்த தூதரக அதிகாரிகள் எல்லாமே நேபாளத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். அப்படி வந்த பிறகு அந்த தூதரக அதிகாரிகள் எல்லாமே நேபாளத்துக்கு வந்த பிறகு நேபாளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி இல்லாட்டி அந்த கட்சிகள் இருக்குது பாருங்கள், அவங்க கூட டைரெக்டாக பலவிதமான இன்டர்வியூஸ் இல்லாட்டி பலவிதமான உரையாடல்கள், எப்படி இந்த ஆட்சியை ஒன்றாக வழிநடத்தலாம், கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது உடைந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய அளவு மும்முரம் காட்டினார்கள். இதுக்கு காரணம் சீனா என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்தது போல ஒரு ஆட்சி நேபாளத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நேபாளத்தினுடைய கதை. அடுத்த கதை அப்படிங்கிறது மலேசியாவில். மலேசியாவில் அரசியல் அப்படின்னு சொல்கிறதே அங்கே ஒரு கண்கட்டி வித்தையாக பார்க்கப்படுகிறது. ஒரே ஒரு தடவை தான்ப்பா ஓட்டு போட்டோம், மூன்று பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க, நான்காவதா யாராவது வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மலேசியாவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அவங்களுடைய ஒரு பயத்தை தெரிவிக்கிறார்கள். ஸோ அதுவும் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இல்லாமல் அந்த சேர், அந்த நாற்காலி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வெறும் ஆட்சிக்காக மட்டுமே சண்டை அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த ஆட்சிக்காக சண்டை நடைபெறும் இந்த தருணத்தில் மக்கள் நல்லபடியாக இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மூன்று ஆப்கானிஸ்தியர்களில் ஒரு ஆப்கானிஸ்தியருக்கு நிச்சயமாக சாப்பாடு கூட இன்னும் 12-24 மாதங்களுக்குள் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நியூட்ரிஷன் எந்தவித சத்தும் இல்லாமல் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15-16 இப்போ செப்டம்பர் 5 வரை நம்ம கடந்து வந்துட்டோம். 20-25 தினங்களாக ஒரு அரசாங்கமே ஆப்கானிஸ்தானில் இல்லை. ஆல்ரெடி அங்கே 20 வருடங்கள் யுத்தம் நடந்தது. அந்த 20 வருடத்திற்கு பிறகு ஒரு அரசாங்கம் அமையுமா அப்படின்னு சொல்லி பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தாலிபன்களால் இப்போ ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியவில்லை. இதற்கு காரணம் காபூல், கந்தஹார் இந்த இடங்கள் தான். ஐஎஸ்ஐ அதாவது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு உளவு நெட்வொர்க்னே சொல்லலாம். இந்த உளவு நெட்வொர்க்கினுடைய தலைவர் காபூலுக்கு விஜயம் செய்கிறார். காபூலுக்கு ஏன் போறார்னா, நான் எப்படி இந்த ஒளியவர்கள் அந்த அரசியல் பிரச்சனை வந்தபோது சீனாவினுடைய தூதரக அதிகாரிகள் நேபாளத்துக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானும் விரும்புது, நாம நினைப்பதை தான் ஆப்கானிஸ்தான் செய்ய வேண்டும். ஸோ ஐஎஸ்ஐ அப்படிங்கிற அந்த உளவமைப்பினுடைய தலைவர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். இந்த பேச்சுவார்த்தை யாருக்கு மத்தியில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹக்கானி குரூப்புக்கு மத்தியிலையும் அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தாலிபன்கள் மத்தியிலும் தான். தாலிபன்கள் அப்படின்னு சொல்கிறதுலேயே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இதில் ஹக்கானி குரூப் வேறு புதுசாக வந்திருக்காங்க, காபூல் எங்களால் தான் உங்களுக்கு கிடச்சிச்சுப்பா, அதனால் காபூல் உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹக்கானி குரூப் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து தாலிபன்கள் சொல்லி பார்க்கும்போது, இல்லை ஒட்டு மொத்தமாக நாங்கள் தாலிபன்கள் சொல்லி தான் நாங்கள் நிற்கிறோம், உங்களுக்காக இந்த மாதிரி அரசியல் சாசனத்தில் எல்லாமே மாற்றம் செய்ய முடியாது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக தாலிபன்கள் ஒரு பக்கம் ஹக்கானிக்கு எதிராக போராடுகிறார்கள். இப்படி பல அரசியல் குழப்பங்கள் இருப்பதனால தான் 2 முறை இதோ தாலிபன்கள் ஆட்சி அமைத்து விடுவார்கள் அப்படின்னு சொன்ன அறிவிப்பிலிருந்து இப்போ புதிதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அடுத்த ஒரு வாரத்துக்கு பிறகு தான் ஆப்கானிஸ்தானை யார் ஆளப்போகிறார்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்ல முடியும்னு சொல்லி தாலிபன்களுடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ ஃபயாஸ் ஹமீத் அவர்கள் வந்த பிறகும், ஐஎஸ்ஐ அதனுடைய தலைவர் ஃபயாஸ் ஹமீத் அவர்கள் வந்த பிறகும் இந்த பிரச்சனையில் எந்த மாற்றமும் கிடையாது. ஃபயாஸ் ஹமீத் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கும் காபூலில் தான் இருக்கார் மனுஷன், எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி சீக்கிரமாக சுமூகமாக சில முடிவுகளை எடுத்து விடலாமா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது தான் பான்சீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை.
பான்சீரில் சலையவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பலவிதமான ஆன்டி தாலிபன்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், அவங்க ஐநா சபைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் மனிதர்கள் நாங்கள் இங்கே இருக்கோம். ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்குள்ள தாலிபன்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லாத பல மக்கள் இந்த பான்சீர் பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் வெளியிலிருந்து தாலிபன்கள் எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறாங்க, சொல்லப்போனால் ஒரு இன அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜெனோசைட் நடந்துட்டுருக்கு, நீங்களாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பான்சீர் பகுதியிலிருந்து ஒரு விதமான குரல் எழும்பி இருக்கிறது. சரி, பான்சீர் பகுதியை சார்ந்தவர்கள் அடுத்ததாக என்ன செய்தி வெளியிட்டார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 700 தாலிபன்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இது பரவலாக மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடலாமா அப்படின்னு பார்த்தா, ஏய் பான்சீர் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டி தாலிபன்ஸ் 700 தாலிபன்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமான செய்தியான்னு பார்த்தா கிடையாது. பான்சீர் நிலப்பகுதி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி யாருடைய உதவியும் இல்லாமல் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாலிபன்களுக்கு உதவுவதற்காக சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. அதுலேயும் பாகிஸ்தான் நிறைய ஆயுதங்கள் இது எல்லாமே இப்போ தாலிபன்கள் கையில் இருப்பதால் அவர்களை எதிர்த்து பான்சீர் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டி தாலிபன்ஸ் சலே போன்றவர்களால் எவ்வளவு தூரம் போராட முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். என்னதான் பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வரமாட்டோம், எங்களுடைய மண்ணை காப்பதற்காக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி சலே அவர்கள் சொல்வது ஒரு பக்கமாக வீரம் நிறைந்த பேச்சாக இருந்தாலும் இன்னொரு பக்கமாக சீக்கிரமாக பான்சீர் நிலப்பகுதி வீழ்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்படுகிறது. பான்சீர் நிலப்பகுதி வீழ்ந்து விட்டால் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கறதா இங்க கேள்வி. காபூல்லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மைல் தூரத்துல தான் இருக்கு பான்சீர் அப்படின்னு சொல்லும்போது, காபூல் ஆல்ரெடி ஹக்கானி குரூப் கிட்ட போயிருச்சு, பான்சீரும் எங்க போயிடும், ஹக்கானி குரூப்பிட்ட போயிடும். ஸோ ஹக்கானி குரூப் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோ பாகிஸ்தான் லெவலில் அவங்களுடைய காய் நகர்த்தல் அப்படிங்கிறது நடத்தப்படும். சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேங்க, இப்போ ஆப்கானிஸ்தானில் எது நடந்தாலும் எவ்வளோ பெரிய நல்லது நடந்தாலும் அதுக்கு பாதி எங்கே போகும், பாகிஸ்தானுக்கு போகும். அது இப்போ கிடையாது, 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படி தான். அதனால தான் இப்போ இங்கே அமெரிக்காவின் சார்பாக கொடுக்கப்பட்ட நன்கொடையாக கொடுக்கப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள், 85 பில்லியன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அதில் என்னுடைய வெப்பன்ஸ் எல்லாமே எங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டது, பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஸோ அதே மாதிரி இந்த அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 146 லட்சம் கோடி ரூபாய்கள் இங்கே செலவழிச்சிருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் செலவழிச்சிருக்காங்க. அதில் ஒரு பாதி தொகை வேண்டாங்க, ஒரு 60 லட்சம் கோடி ரூபாய், 60 லட்சம் கோடி ரூபாய் எங்கே போயிருக்கும், பாகிஸ்தானுக்கு டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் வேயே அங்கே போயிருக்கும். 60 லட்சம் கோடி ரூபாயும் பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களால் ஆப்கானிஸ்தானுக்கு நல்லது செய்ய முடியவில்லை என்றால் இதை விட பெரிய தொகையை வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. நல்லா கவனிச்சாதான் இந்த உண்மை தெரியும். சரி, 60 லட்சம் கோடி ரூபாய் கூட வேண்டாம்ப்பா, ஒரு 30 லட்சம் கோடி ரூபாய். 30 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது 138 கோடி மனிதர்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்முடைய ஜிடிபி அவ்வளோ கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய தொகை, அந்த தொகை கையில் கிடச்சி கூட பாகிஸ்தானால் ஆப்கானிஸ்தானுக்கு உதவ முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இப்படி உள்நாட்டு பிரச்சனை நடக்கும்போது எப்படி பாகிஸ்தானால் உதவ முடியும்? இந்த கேள்விக்கு இன்னொரு ஈஸியான வழி என்னன்னா இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தெஹ்ரிகை தாலிபன் தீவிரவாத கூட்டத்தில் இருக்கும் ஒரு நபர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 4 பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பலுச்சிஸ்தான் எங்கே இருக்குது? குவாடர் துறைமுகத்துக்கு கிட்டே இருக்குது. குவாடர் துறைமுகம் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனாவினுடையது. ஸோ சீனாவினுடைய ப்ராஜெக்டை மையப்படுத்தி இனி தாக்குதல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சீனாவுக்கும் நல்லா தெரியும். அதனால் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு கவர்மெண்ட் அமையுங்க, அந்த கவர்மெண்ட் தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்க வேண்டும், குறிப்பாக உயிரின மக்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு கட்டத்தில் காஷ்மீர் மக்களும் இஸ்லாமியர்கள் தான், அவங்களுக்காக நாங்கள் என்னவும் செய்வோம் அப்படின்னு சொன்ன தாலிபன்கள், உயிரின மக்கள் உங்கள் இன மக்கள் இல்லையாப்பா தாலிபன்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்குல்ல. ஏன்னா உயிரின மக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், கிட்டத்தட்ட 100,000 நபர்களுக்கு அவங்களுடைய தலைமுறை பிளப்பெத்துக்கூட முடியாதுங்க, அந்தளவுக்கு செய்து வைத்திருக்கிறார்கள் சீனர்கள். அதை தான் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய வக்கான் கோரிடோராக இருக்கட்டும், வக்கான் கோரிடோரில் மட்டும், அதாவது சீனா ஆப்கானிஸ்தான் இந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நிலப்பகுதி, இந்த வக்கான் கோரிடோரில் மட்டும் சின்னதாக ஒரு சாலையை போட்டு விடுங்களேன், சீக்கிரமாக ஆப்கானிஸ்தான் சீனாவுக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தாலிபன்கள் சீனாவுக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அதன் வழி அதிகளவு ரோடுகளை போடாமல் சீனா காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. தாலிபன்கள் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைங்க, வக்கான் கோரிடோர் வழியாக ஒரு சாலையை போடுப்பா, பெரிய அளவு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் போடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய உள்நாட்டு கட்டமைப்பும் சீக்கிரமாக சரியாகும்ல அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், அதுக்கு சீனா கொஞ்சமாக யோசிப்பாங்க. ஏன்னா நல்ல சாலைகள், நல்ல விதமான ரயில் பாதைகள் இதெல்லாமே அந்த வழியாக போட்டு விட்டுட்டோம்னா அதன்
அதன் வழியாக தீவிரவாதிகளும் வந்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் சீனா இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்ருக்காங்க, எப்போ அங்கே உள்ள தீவிரவாதிகள்லாம் கொஞ்சமாக ஓரம் கெட்டுங்க, உங்கள் நாட்டுக்கு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் செஞ்சு தரேன், உங்கள் நாட்டுக்கும் ஏன் நாட்டுக்குமான கம்யூனிகேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீனாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே ஒரு கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இல்லாட்டி இந்த மாதிரி ரயில் பாதைகள் எல்லாமே வந்து விட்டது என்றால் அது சீனாவுக்கு எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறும். எப்படி ரஷ்யா புட்டின் அவர்களை மட்டுமே நம்பி இருக்கிறதோ அதே மாதிரி சீனாவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார் ஷி ஜின்பிங் அவர்கள். அவருக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது, அதுக்கு பிறகு சீனா ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது, சீனா பல துண்டுகளாக பிரியும் அப்படிங்கிறதும் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. ஏன் சீனாவை அடிப்பதற்கு ரஷ்யாவை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தருணத்தில் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்தை நீ வளர்த்து விடுகிறாய், இந்த மாதிரியான ஒரு கூக்குரல் சீனாவிலிருந்தும் எழ ஆரம்பித்து விட்டது என்றால் முடிஞ்சிச்சு இந்த விளையாட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஈரான் இன்னைக்கு வச்சிருக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் தான், எப்பா பேசாம எலெக்ஷனை வச்சு விட்டுருங்கப்பா, ஒரு தேர்தலை வச்சுட்டு யார் யார் எப்படி வின் பண்ணுறீங்க அதை பொறுத்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது. பரவாயில்ல, ஈரான் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இப்போதைக்கு தேவை அதுதாங்க, நீ உன் மக்களை காப்பாற்ற வந்தா என்றால், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வந்தா என்றால், ஆப்கானிஸ்தானை நீ பிடித்த உடனே அங்கே ஒரு நல்ல ஆட்சி அமைத்து மக்களுக்கு நல்லபடியான விஷயங்களை செய்து கொடுத்திருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் சந்திக்க போகும் பிரச்சனை என்ன தெரியுமா, இங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அமெரிக்கா நிறைய எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க, நிறைய ஹெலிகாப்டர் கொடுத்துட்டாங்க, ஆனால் இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கிருந்து கிடைக்கும், இதனுடைய மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் யுத்தம் வார், அதாவது மிகப்பெரிய அளவு போரில் பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸாக இருக்கும். இந்த வெப்பன்ஸினுடைய துல்லிய தாக்குதல் எல்லாமே அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம கார் எடுத்துக்கோங்களேன், காரில் பிரேக் சரியில்லாமல் நான் நல்லா ஓட்டிடுவேன்னு சொன்னால் நடக்குமா? ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ நாள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணது யார்? அமெரிக்கா. சின்னதாக ஒரு டெண்டரை கொடுப்பாங்க, அந்த டெண்டரை மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை வாங்கி நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி வாரண்டி கேரண்டி வழியாகலாம் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஏனி இதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் யாருமே சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறப்போகிறது. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் அவுடேட்டடாக மாறிடும். அவுடேட்டடாக மாறிச்சுன்னா ஆயுதங்களையும் அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருக்கும். அது கண்டிப்பாக மேட் இன் சீனாவாக தான் இருக்க போகுது. மேட் இன் சீனா ப்ராஜெக்ட் வழியாக பாகிஸ்தான் இப்போது அடைந்திருக்கும் துன்பம், இலங்கை அடைந்திருக்கும் துன்பம், இது எல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. படித்தாங்கன்னா சீக்கிரமாக சில விஷயங்களை புரிந்து கொள்வார்கள், இல்லைனா சீக்கிரமாக சில அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பான்சீர் நிலப்பகுதி மட்டும் வீழ்ந்து விட்டது என்றால் ஆப்கானிஸ்தானில் அடுத்த கட்டமாக சின்ன சின்ன விதத்தில் குழுக்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும், அந்த குழு சிவில் வாராக முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லி வருகிறார்கள். எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், பான்சீர் நிலப்பகுதி வீழ்ந்து விட்டது என்றால் அமருலா சலே அவர்கள் சீக்கிரமா தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இன்னைக்கு ஆணித்தனமா புரியுது. ஏன்னா அமருலா சலே அவர்கள் ஆல்ரெடி அதை தான் சொல்லியிருக்காங்க, தாலிபன்கள் காபூல் வர வந்துட்டாங்கன்னா என்னை பிடிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல என் தலையில் சுற்றுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அதை வேறொரு இன்டர்வியூவில் அவரே எழுதி கொடுத்துருக்கார், இமெயில் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ இன்னைக்கு பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இதே மாதிரி தான் அவருடைய நிலைப்பாடும் இருக்க போகிறது. கடைசி வரை நாங்கள் போராடுவோம், போராட்டத்தின் முடிவு வெற்றியா தோல்வியா என்பதை காலம் முடிவு செய்யட்டும், உலக நாடுகள் முடிவு செய்யுங்கள், ஐநா சபை முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த விதமான எழுத்துக்கள் எல்லாமே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஐநா சபை உதவுமா, உலக நாடுகள் இப்போது என்ன செய்ய போகிறார், எல்லாருமே ஃப்ரீஸாக இருக்காங்களே, தாலிபன்களுடைய அடுத்த மூவுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். யார் தலைவர், யார் உபத்தலைவர், யார் டிஃபென்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறாங்க. ஹக்கானி குரூப்பா இல்லை ஐஎஸ்ஐஎஸ்ஆ இல்லை அல்கொய்தாவா இல்லை தாலிபன்களா, இதெல்லாம் பார்த்த பிறகு அடுத்த காய் நகர்த்தல் உலக அரங்கில் செயல்படுத்தப்படும். பல நாடுகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஒன்ஸ் தாலிபன்கள் ரெடி, நாங்கள் இந்த அரசை அமைத்து விட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் அங்கே பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.